எங்க கங்குவா படத்துக்கு இவ்வளவு நெகட்டிவ் விமர்சனமா அப்படின்ற மாதிரி நடிகர் சூர்யாவோட மனைவியும் நடிகையுமான ஜோதிகா கங்குவா விமர்சனங்களுக்கு எதிராக சிறப்பா பேசியிருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஜோதிகா கங்குவா படத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பாக்கலாம். கோலிவுட்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படங்கள்ல ஒண்ணுதான் கங்குவா. மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவானது இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிச்சிருந்தாரு, சிறுத்தை சிவா இயக்கி இருந்தாரு, சூர்யா ஹீரோவாவும் திசா பதானி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, அனிமல் பட வில்லனான பாபி தியோல் இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு. இந்த படமானது சில நாட்களுக்கு முன்னாடி வெளியானது. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமா வந்தது. இந்த ஒரு சூழல்ல தான் நடிகை ஜோதிகா கங்குவா படத்தை பத்தி பல விஷயங்களை பேசியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு அண்ணாத்தா அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு சிறுத்தை சிவா. அந்த படமானது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. கடுமையான ட்ரோல்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நடிகர் சூர்யா வச்சு கங்குவா படத்தை இயக்க ஆரம்பிச்சு. நடிகையும் சூர்யாவோட மனைவியுமான ஜோதிகா கங்குவா படத்தை பத்தி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதை நான் சூர்யாவோட மனைவியா எழுதல, சினிமாவோட ரசிகையாவும் ஜோதிகாவாவும் தான் எழுதுறேன். நடிகரா இருக்கணுங்கிறதுக்காக, சினிமாவை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்ற கனவு காண்பதற்காக சூர்யாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. படம் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஒர்க் ஆகலதான், சவுண்ட் மிக்சிங்கும் சரியா இல்லதான், அதே சமயம் குறைபாடுகள் அப்படிங்கிறது படத்துல ஒரு பகுதி தான். முழுமையான 3 மணி நேரத்துல முதல் அரை மணி நேரம் தான் சரியில்லை. இது முழுமையான ஒரு சினிமா அனுபவம். இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்த்திராத கேமரா வேலைகளை ஒளிப்பதிவாளர் வெற்றி செஞ்சு முடிச்சிருக்காரு. ஊடகங்கள் மற்றும் சிலரோட நெகட்டிவ் விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. பெரிய பட்ஜெட் படங்கள்ல பெண்களை பின்தொடர்றது, இரட்டை அர்த்த வசனங்கள் பேசுவதுன்னு இந்த மாதிரி எந்த நெகட்டிவ் விமர்சனங்களும் இல்ல. இரண்டாம் பாதியில பெண்களோட ஆக்சன் காட்சிகள் மாதிரியான பாசிட்டிவ் விமர்சனங்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3D டெக்னாலஜியில படக்குள்ள எடுத்திருக்க முயற்சிக்கு கண்டிப்பா கைத்தட்டல் கிடைச்சிருக்கணும். ஆனா முதல் நாள் முதல் காட்சி முடியறதுக்கு முன்னாடியே கங்குவா பத்தின நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகமா வந்துச்சு. அதை நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. கங்குவா டீம், நீங்க பெருமையா இருங்க. நெகட்டிவ் விமர்சனம் செய்யறவங்க சினிமா உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி ஜோதிகா குறிப்பிட்டிருக்காங்க. சரி ஓகே, நீங்களும் பதிவு பண்ணுங்க. கங்குவா திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில கங்குவா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை